அனைவருக்கும் அடியேனுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்று ஒரு சிறப்பான நாள் நமது வாழ்நாளில அரிய புராட்டி அம்மனுடைய இந்த திருக்கோவில சிறப்பான ஒரு மண்டபம் அதற்கு தகுந்த மாதிரி சிறப்பான ஒரு தேர் அருமையாக செய்திருக்கிறார்கள் இந்த விழாவிலே எங்களையும் வரவேற்பு சொல்லி அழைத்ததற்கு அவர்களுக்கு முதலிலே கமிட்டிக்கு எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கடவுள் வாழ்த்து பிடிய தனுருமை கொள மிக கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணவதி வர அருளிடன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வலமுறை அங்கமும் வேதமும் ஓதும் அவர் அந்தனர் நாளும் அடிபரவர் மங்குல் மதிதவள் மாடவீதி மருகல் நிலவி அமைந்த சொல்லாய் செங்கையலார் புனல் செல்வம் மல்கு சீர்கொள் செங்காட்டங்குடியதனுள் கங்குள் விளங்கரி ஏந்தியாடும் கணபதி தரம் காமுறவே கணபதி தரம் காமுறவே நவீன் பிரபஞ்ச வள்ளி கும்மி குழுவினரின் சிறப்பான ஒரு கும்மியாட்டமானது நடைபெற இருக்கின்றது. நீங்கள் ஆங்காங்கே இருக்கின்ற அனைவரும் அரங்கத்திற்கு அருகிலே வந்து இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கண்டு அவர்களை எல்லாம் வாழ்த்துமாறு ஆலயத்தின் சார்பாகவும் குழுவின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு இப்பொழுது விழா ஆரம்பமாகிறது. கலாச்சாரியர் நவீன் அவர்களுக்கு ஆலயத்தின் சார்பாக கீர்த்தி சுப்பிரமணியம் தலைவர் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். Thank you.
தேசம் எங்கும் அங்கங்களாக அந்த அம்மாவோட அங்கம் வெடித்து சிதறி அப்படித்தான் இந்த அங்காளம்மனுடைய அருள் என்பது தமிழுக்கும் சக்தி வழிபாட்டிலே சாக்கிய வழிபாட்டிலே மிக மிக முக்கியமான ஒரு கருத்தாக கருதப்படும். அது அரிய பிரையாட்டி அங்காளம்மன் என்று ஏன் அழைக்கப்படுகின்றது என்றால், உங்களுக்கு ஒவ்வொரு உடலில எங்கெங்கெல்லாம் பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அங்கங்க அந்தந்த பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் இருந்தாலும் அந்தந்த நோய்களை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்தது அங்காளம்மன். எப்படி நம் உடலில் இருக்கக்கூடிய அங்கங்கள் இருக்கின்றதோ அப்படி ஒவ்வொரு அங்கங்களுக்கும் ஒவ்வொரு கோயில் அங்காளம்மன் இருக்கு. அது சக்தி பீடம் என்று சொல்லப்படுகின்றது. 54 சக்தி பீடங்கள் அதுதான் அந்த அங்கங்கள். அப்படி அந்த இறைவனுடைய அருளை நோயிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் முன்னோர்கள் வழிநடத்திய ஒரு அற்புதமான தெய்வீக நிலைதான் இந்த அங்காளம்மனுடைய அற்புத வடிவம். அப்படி அந்த அங்காளம்மனை எப்பொழுதெல்லாம் நாம் தொழுகின்றோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு உடல் ஆரோக்கியம் பெறும். எப்ப உடல் ஆரோக்கியம் பெறுதோ மனது உயிரும் வளம் பெறும் என்று சொல்வார்கள். அப்படி அந்த உடலை ஆரோக்கியத்தோடு காத்துக் கொள்வதற்குத்தான் இந்த அங்காளம்மன் நமக்கு நாம் இங்கே நம்முடைய முன்னோர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அதைத்தான் வழிவழையாக நம்முடைய இந்த வரை இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லாம் அதை காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி வேலனே செந்தமிழ் நீ கொண்ட வெற்றி வடிவேலும் இங்கே பின்னவர் குறைதீர்த்த விமலனே நின்னருமிவன் ஜெயவற்கொடியும் எங்கே குமரிவள்ளி தெய்வானையுடன் கொண்ட கோலமையில்தானும் எங்கே கோளேந்தியுந்தனும் குழந்தையாய் வந்தாமே குமரனே ஆரே முகனே இல்லை.
பெரிய மகதோர் மங்கையோர் ராகம் வைத்தார் கணபதி தோழன் மைந்தன் நந்தி மாமுகனே தேசம் புகழும் அரசு செய்து வளர் நீங்கள் ஒளி வளர் நம்பி மன்னா சிங்கரண்ண கரம் ராஜமன்னா Thank you.
கேட்கறதுக்கு ஒண்ணு மட்டும்தான். அது ஒண்ணு மட்டும் இருந்துச்சுன்னா எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். அதற்கு பேர் தான் கருணை. கருணை கடலாக இருக்கக்கூடிய வேலவா என்று சொல்வோம். அப்படி நம்ம இறைவனிடத்துல இந்த அம்மன் இடத்துல இன்று நாம் எதை கேட்க வேண்டும், இறைவனுடைய கருணை தான் நமக்கு வேண்டும். அந்த கருணை ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா குழந்தைகளுக்கு படிப்பு வந்துடும், கல்யாண மகாணத்துல கல்யாணம் வந்துடும், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு நேம், அதற்கு பேர் ஒரே ஒரு பெயர். அந்த இறைவன் இடத்திலிருந்து அம்பிகை இடத்திலிருந்து நீங்க கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா கருணையே வடிவாங்க, கருணை குறிக்கிறீங்களா? அந்த இறைவன் கருணை வைத்தால் அனைத்து செயல்களும் சக்சஸ் ஆயிருக்கும். நீங்க தொழிலுக்கு போறீங்களா, அதுக்கும் இறைவனுடைய கருணை. நீங்கள் பெற வேண்டும் என்றால் அதுக்கு பெயர் தான் கருணை என்று அழைக்கணும். அப்படியே மனித ரூபத்துல வந்து பல செயல்களை செய்திருக்கு. அப்படித்தான் நம் அங்காளம்மனும் உங்களுடைய அங்கங்கள் இறைவனுடைய கருணை உடல் ரீதியாக உடலில் இருக்கக்கூடிய துன்ப வினைகளை போர்ப்பதற்காக இதனை இதோ என்ன செய்வேன். சிங்கம் போததான தாண்டி வாடா அண்ணா, தாண்டி வாடா தம்பி, நம் சிங்காரம் கிழங்கெடுக்க போவோம் தம்பி. சாண்டி வரா நம்ம, படா சாண்டி வரா நம்ம, நம் கடைசி
அங்கே பருகிட இன்று நாம் தலைமை பீடமாக கொண்டு உலகுக்கு கருணையை அள்ளி கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய தாயாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நமது அருமை தெய்வமாக அரிய பிரியாட்டியாக அமர்ந்திருக்கக்கூடிய இந்த அம்மா. அதாவது நமது மண் சார்ந்த வழிபாட்டிலே இந்த மண்ணிலே வழிபாடு என்பது எப்படி எப்படி எல்லாம் இருக்கிறது என்று கேட்டீங்கன்னா, பிரதெய்வ வழிபாடு நம்முடைய எல்லை கடந்து இருக்கக்கூடியபடியாக பல இடங்களிலும் இருக்கக்கூடிய, அப்போ நம்ம ஊருக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து மக்கள் இடத்துல ஆறுபடி வீடு நம்ம சொல்றோம் தமிழகத்துல. அது நமக்கு அருகாமையில் இருக்குது பழனி, அது நம் மண்ணை சார்ந்த படை வீடு. அந்த மாதிரி இந்த நாட்டை பிரித்து இருப்பவர்கள் அங்கே வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு வசதி வாய்ப்புகள் இருக்கிறது போறதுக்கு, ஆனா முந்தைய காலகட்டத்திலே நடைமயமாக ஆறுபடை வீட்டை பார்த்து வருவது மிகப்பெரிய விஷயம். அதற்காக அந்த படை வீடு சார்ந்த ஆற்றலை வரவழைத்து நம்ம ஊரிலே வச்சுக்கிறது நம்மளுடைய முன்னோர்களுடைய பலம். ஆகையினால் இதுக்கு ஒரு கட்டு வச்சிருப்பாங்க. இந்த பக்கமோ அந்த பக்கமோ எல்லை வைத்து, அந்த எல்லையிலே கருப்பராயன் கோவிலையும் கன்னிமார் கோவிலும் வைத்து வழிபடுவது, எல்லையிலே வைத்து வழிபடுவது ஊரிலேயே பாரம்பரியம். இன்னைக்கெல்லாம் நம்ம சைட்டு போடுறோம், அதுக்குள்ள இருக்கிறோம், அது எதுவுமே நம்ம பண்றது ஒரு கோயில் கட்டுறது. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே ஊரிலே எல்லை என்பதை ஒரு வகுத்து அங்கு கன்னிமார் கோயிலை வைத்து வள தேவதைகளாக நம்மை வாழ வைக்கும் தேவதைகளாக, ஊருக்குள்ள எது வந்தாலும் தீ சக்திகள் வெளியிலிருந்து வந்தாலும் இங்கிருந்து போகின்ற போது காப்பாகவும் அமையக்கூடிய தெய்வ சக்தி தான் இந்த கருப்பராயன் கன்னிமார் என்று அழைக்கப்படும். அப்படி தான் இங்கு உடல்நலத்தை காப்பதற்காக அந்த அல்லாளம்மனை நம் மண்ணன் சார்ந்தவர்கள் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி, அதே போலதான் அந்த வள்ளிக்கதிரணியிலே அண்ணன்மார்கள் காட்டுக்குள்ளே செல்லுகின்ற போது அந்த கன்னிமார் இடத்திலே போய் வேண்டாங்கம்மா, எங்களுக்கு ஏழு ஆண் குழந்தைகள் நாங்கள் இருக்கின்றோம், எங்களுடைய தந்தை தாய்க்கு ஒரு பெண் குழந்தை கூட இல்லை என்று வேண்டிய வைப்பாட்டுக்குள்ள போறாங்க. போற ஒரு குழியாக மாறுறான், ஒரு வாழ்வியை முறையில் கீழே வர்றான்.
ஜாதி மத வேறுபாடு இல்லாம பல மக்களையும் வைத்து ஒரு கோயில் அதுக்கு ஒரு எல்லை என்று சொல்லலே இதெல்லாம் வைத்து வாழ்ந்த ஒரு மனிதன் தான் அந்த வாழ்ந்த அந்த மண் தான் இந்த குடியானவன் என்று சொல்லக்கூடிய இந்த மண்ணெல்லாம் இந்த மண்ணிலே இந்த குடிக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த வடிவேல் குமரனை மனதில் நினைத்து வேடெடுத்து போராடும் போராடி தன்னை இந்த மண்ணிலே காத்து கொண்டு இன்று வரை அன்றிலிருந்து மண் தோன்றி காலத்தில் இருந்து இன்று வரை காத்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சூழல் கொண்ட மனிதர்கள் தான் இந்த மண்ணிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இந்த போர்க்கலையிலும் ஏற்கலையிலும் வல்லவராகிய இந்த மண்ணினுடைய பெரியோர்கள் இந்த முருகப்பெருமானையே முழுமையாக கொடுத்தாங்க அப்படித்தான் அந்த நம்பி மன்னனும் கங்கை மோகனையும் மூன்று வேளையும் அந்த மக்களுக்கும் ஆர்டர் அத்தனை பேர் முருகப்பெருமானை தொழுக வேண்டும் என்று சொல்லி கொடுக்கின்றார்கள் அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்திலே ஒரு பெண் குழந்தை வளத்திலே மாண்டியிட்டிலிருந்து ஜனித்திருக்க கண்கின்றார்கள் அந்த குழந்தைக்கு வள்ளியே வள்ளிக்கிழங்கின் மீது இருந்ததனால் வள்ளி என்று பெயர் வைத்து அந்த குழந்தையை கொண்டாடுறாங்க அந்த குழந்தையை தாளாட்டு கைகளுக்கெல்லாம் தங்க வலையில் எழுதுகின்றார்கள் இதுவும் அந்த காட்சி சித்தமிழ் அரை போன்ற செயல் போன்ற விழிகளுக்கு மைகள் தீட்டி நெற்றிதழில் மட்டும் எட்டு நேமமுடன் அணிவகையில் எல்லாம் பூண்டு சப்தகன்னி மோகனி முன்னால் சாற்றினார் அவர் மனதை தேற்றினார் செய்யார் அண்ணே நானே நானே அப்படி
அந்த முருகப்பன் பயிர் தொழில் தான் இந்த வேளாண்மை தான் அனைத்துக்கும் ஆதாரமாக இருந்தது. அவங்களுக்கு மட்டும் செய்யாம கூட்டாக வாழ்ந்த மனிதன் அந்த குழுவாக இருந்த அந்த குடியான மாறிய அந்த மனிதன் அனைவருக்கு தேவையான உணவுகளையும் படைக்கும் ஒரு அற்புத ஊரை நிறுவினார். அதுல வரக்கூடிய தானியங்களையும் எல்லாரும் பகிர்ந்து வாழக்கூடிய முறைதான் முதல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் சமுதாயத்திலே வரலாம். அப்படி அந்த வேளாண் தொழிலை செய்வதற்கு முன்னாடி அந்த தெய்வத்தையே முழுமையான தொழில் முருகா நீதான் எங்க பண்ணையத்துல காற்றுக்குள்ள வந்து மண்ணா மாறி அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஆற்றலாக மாறி இருப்பது யார்? நீதான் ஆறுமுக பெருமானை என்று சொல்லி அந்த நம்பி மன்னரும் சரி நாமளும் இன்னைக்கு வரைக்கும் காற்றுக்குள்ள கீழே போய் உழுந்து முதல் முதல் பயிரை விதைக்கின்றான் தினைப்பயிரை. இதுவும் அந்த கதையிலே அப்படித்தான் இந்த விதம் வள்ளிமாறு இன்பமுடன் வாழ்ந்திருக்கும் நாளிலேதான் சுதந்திரம் சூழ்ந்த வேள்விமலை என்கின்ற அடிவாரம் தண்ணில் அளவுகள் புறவர் சென்று பார்த்து தந்த நிறு பாதம் சிரசினில் வைத்து வழக்கம் இல்லாத வேள்வி என்ற மலையடிவாரம் தண்ணில் இருகையால் சிந்தனை வாரி என விதித்தவர் புறவராமே. Yeah.
பாடினால் உன் மனது மாறுமோ என் மீது கருணை வருமோ எவர் மூலம் அணுகினான் யான் செய்த விண்ணப்பம் எளிதாக நிறைவேறுமோ எளிதாக நிறைவேறுமோ சரணாகதி அடைந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் வரம் கிடைத்தே தீரும். அதுக்கு வேண்டி நம் ஆசை வயப்பட்டு பலங்கள்ல போற அப்படி அல்ல, உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியம் கண்டிப்பாக நடக்கும். இந்த கொரோனா என்கின்ற மிகப்பெரிய கொடிய நிலையில் நம்ம எல்லாம் எப்படி இருந்திருக்கிறோம், உயிர் பயம் என்ன என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதையெல்லாம் தாண்டி இன்று நாம் நிலையாக நிலை பொருளாக நினைத்து கொண்டிருக்கின்றோம் என்றால், அதற்கு இந்த சக்தி ரூபமானது நமக்கு பல்வேறு இடத்துல உதவி செய்யுது. உங்களுக்கு தெரியாத அந்த இயற்கை எப்படி எப்படியெல்லாம் அந்த இறைவன் உங்களுக்கு உதவி புரிவாங்க தெரியாது. அப்படியெல்லாம் பல கட்டங்களிலே உங்களுக்கு இறை உதவி செய்து கொண்டே இருக்கின்றது. அந்த இறை உதவி எப்ப இல்லைன்னா தான் உங்களுக்கு கஷ்டம் வரும். ஜெய் ஜெய் தனன் நந்தன் நாதன் நாதன் நாதன்.
Thank you.